कविता श्लोक ज्ञातृत्व इधर ज्ञान आत्मानुसंधान ज्ञातृत्व उमे अज्ञान कल अर्थ
அதனால தேவ அப்படின்னு உறுதிப்பட சொல்றது. அதனால எப்பொழுதுமே இவன் அறிந்து கொண்டே இருக்கிறான். நான் தெரிந்தே இருக்கான். நம்ம எப்பொழுதுமே எதையாவது உனக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு காரியம் மன்னா உண்மையு உட்கார்ந்து இருக்கார் அப்படின்னு ஒருத்தனை சொல்ற நம்ம செய்யணும். ஆனால் அந்த உடனே நம்ம சும்மா இருக்கலாம் தெரியுமா? சொல்லு ஒரு கோயில், ஒரு கோயில்ல முக்கிய விடுப்பு போடுவார் விசாரணம். இது அர்ச்சகருக்கு, இது மனிதர்களுக்கு, இது பிரச்சாரகனுக்கு, இது வாத்திய ஆசிரியர்களுக்கு, இது செக்யூரிட்டிக்காரனுக்கு, இன்னொரு ஒரு பில்ல யாருக்குன்னா சிம்மாசேகர சுவாமின்னு ஒரு சாமி, சிம்மாசேகர சுவாமிக்கு ஒரு பில்லாயி அப்படின்னு அந்த புதுசா இல்லையோ அப்படின்னா கொஞ்சம் செலவாது கோயில் எவ்வளவு முடியும் உங்களுக்குள்ள செலவுலாம் குறைக்கணும் அப்படின்னு என்ன பண்ணானா உங்களுக்கு கஷ்டம் என்ன வந்தானா கஷ்டம் வச்ச எனக்கு திறன் தந்தா சுத்தமா வாங்கிட்டு போடுங்கோ சுத்தமா என்ன குத்துங்கோ சுத்தமா சுத்தமா பண்ணுங்கோ இந்த எந்த போடுச்ச சும்மா கிடைக்கிற சுவாமி நம்மளுக்கு தெரியும் அதுக்கு எனக்கு என்ன தரணும் அந்த சும்மா கிடைக்கிற சுவாமி நிரம்பதா இருப்பாங்க எதுவும் காரியமே பண்ணலையே ஒண்ணுமே காரியம் பண்ண ஒரு சுமாதார சுவாமிக்கு எனக்கு பிள்ளை தரணும் அது தர வேண்டாம் அதனால அந்த சுமாதார கிடைக்கிற சுவாமிக்கு பிள்ளை போடுறத நிறுத்திட்டு போ அப்படின்னுட்டு ஏன் சொன்னாலும் அன்னைக்கு சுமாதார சுவாமிக்கு பிள்ளை வரல சுமாதார கிடைக்கிற சுவாமிக்கு பயிர் ஜாஸ்தி ஆமா இரவு நாள் நீ உட்காந்துருக்க உனக்கு எதுக்கு தரணும் அப்படின்னு யோ கேட்டோம் அப்போ சரி நான் சும்மா கிடைக்கிறோம் நீங்க சும்மா கிடந்து காமிங்க நீங்க சும்மா உட்காந்துருக்கலாம் என்னால காமி சும்மா கிடந்து உட்காந்து சும்மா கிடந்த என்ன அர்த்தம் அப்படின்னா ஆத்ம யோகம்னு அர்த்தம் அதாவது வெளிவகைங்களை பார்க்காம எப்பொழுதுமே இந்தமான தியானம் பண்ணணும்னு அர்த்தம் நீங்க பிரமண காயத்திரியம் பண்ணியிருப்போம் வெளியே தண்ணி மூலிமா காயத்திரியம் பண்ணுவோம் காயத்திரியம் பண்ற சமயத்துல அந்த மனிதனால் கல்வி ஞாபகம் ஆறாம் சிங்காவும் பண்ணிட்டு ஆறாம் பண்ணிட்டு அந்த கடைக்கு வழியில வாங்கிருந்தோம் அவ்வளோ அபிஷேகாலே இடைக்கேட்டாலும் ஜபம் வந்து மனசு பண்ணோம் கூடவே இந்த அத்தனை விஷயங்கள் வரும் அது சுமையா கேட்கிறாரு சுமார் நீ என்ன பண்ண தினமும் உட்காந்து காமி எனக்கு தியானம் பண்ணி காமி நீ என்ன பண்ணிருக்க எனக்கு இந்த ஆர்வம் இல்லாத அப்புறமா இல்லை ஆனால் சும்மா இருக்கிற காமி தினமும் உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டீங்க நான் தினமும் உட்காந்துருக்கேன்னு தெரியும் உனக்கு காரணம் எப்பொழுதும் ஏதாவது ஒரு காரியம் பண்ணிட்டே இருப்போம் அதனால இந்த சும்மா கிடைக்கிற சுவாமின்றதுக்கு அது நிறம இல்லை அது நிறம இல்லை ஏதாவது ஒரு காரியம் பண்றது என்ன காரியம் மனசனால பெருமான தியானம் பண்ணிட்டு அழகாக யோகக்ஷேமத்தை பிரார்த்திக்கிறது அந்த மாதிரி இருக்கிற தரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது அதனால எப்பொழுதும் ஏதோ ஞானத்துக்கு காரியம் குறிச்சுட்டு இருக்கிறோம் ஞானத்துக்கு காரியம் கொடுக்குறோம் தூங்குறோம் தூங்குறதுக்கு சொப்னம் வர ஆரம்பிச்சது சொப்னம் வந்ததுன்னா எப்படிலாம் தெரியறது இங்கே ஊருக்கு போகிறோம் இன்னைக்கு மாத கனவு அது என்ன எடுத்து ஒரு வருஷம் எடுத்து போன ஆவணி மாதம் வந்து ஐலிங்கல் அர்த்தம் சிறப்பு வச்சுல அந்த சிறப்புக்கு போயிட்டு வந்தேன் அப்புறம் பஞ்சாமஸ்கார சிறப்பு முதலாம் தேதி நடந்தது அதுக்கு போயிட்டு வந்தேன் அதன் பிறகு நான் எங்கேயும் போல சதத்துக்கே போல ஏன் நான் ரோடு நடக்கல கொரோனா வந்துச்சு எங்கேயுமே போக முடியாம போயிடுச்சு அந்த சிந்தனையும் நம்ம தெரியல முந்தானத்து வாரம் சீதா பாட்டு சுவாசத்துக்கு நானும் அனுபவிச்சிருக்கேன் இன்னைக்கு மாலை கனவு கழுத்து போய் செஞ்சு போற மாதிரி ஏன்னா அப்பவும் ஒரு ஞானம் வேலை செய்யறதா இல்லையா எல்லாருக்கும் வேலை செய்யுது ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கு அதனால தேவனாத்தியே வாயம் புருஷ எப்பொழுதும் நாம எதையாவது தெரிஞ்சுட்டே இருக்கும் நாம் அறிஞ்சுட்டே இருக்கோம் அது இல்லாடி யாராலுமே சொல்ல முடியாது அதனால இந்த சுருதி நோக்கி ஞாபகம் இருக்கு பாருங்க அது எப்பொழுதும் இருக்கு நமக்கு ஞாபகமாகத்தான் இருக்கும் அது எப்பொழுதுமே இந்த ஞாபகமானது இருக்கு அதே மாதிரி யோ விஜயானே திஷ்டன்னு விஜயானம் யஜ்யம் தனத்தே அங்க பாருங்க விஜயானம் யஜ்யம் தனத்தே விஜ்ஞாதா ஜீவன் ஆனால் விஜயானம் யஜ்யம் தனத்தே வாக்கியம் இருக்கு அது எப்படி வந்தது அப்படின்னா
அவன் விஞ்ஞானிக சுரூபம், விஞ்ஞானிக சுரூபனவன் ஜீவன். பகவான் ஆனந்தீக சுரூபம், நம்மளால் விஞ்ஞானிக சுரூபம். இங்கே சொன்ன போற தத்மன சாரத்வாத்து சத்யபதேச பிராஜ்ஞாதே அப்படின்னு ஏன் விஞ்ஞானம்னு சொல்லிட்டு சொல்லி விஞ்ஞான வயகம் சொல்லித்தேன் முதல்ல ஆனந்தமயம் வேறுபட்டவன் அப்படின்லாம் சொல்லிட்டு போகிறேன். அந்த அஜ்ஞானமயம் சொல்லிட்டு இப்ப இந்த விஞ்ஞானம் எஜ்ஜன் சொல்லி சொல்றது, அது போய் விஞ்ஞானம் சொல்லிட்டு என்னோட சூத்திரக்கா இதே அறிஞர் போய் கேட்க போறேன். அது எப்படி எப்படின்னாக்கா, ஒருத்தன் மகா புத்திசாலியா இருக்கான், மகா புத்திசாலியா இருக்கான், அவனை பார்த்து என்ன சொல்லணும், உடம்பு முழுக்க மூளைப்பாய் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி இன்னொருத்தம் மகா துஷ்டர் இத்தோகம் உண்டு, லிப்திகத்த விஷம் புச்சே அப்படின்னு வரும். அதாவது அந்த தேர் இருக்கு பாருங்க, தேருக்கு வந்து எங்க விஷம் இருக்குமோ அதனுடைய கொடுக்குல இருக்கும் புச்சம், அது கொடுக்கு, அந்த கொடுக்காதவங்க ஒரு கூடு போட்டோம், அதனால கொடுக்கல இருக்கும். பாம்புக்கு நாக்கில் இருக்கும். இது ஒவ்வொருத்தருக்காக சொல்லே வரைக்க சர்வாங்கே துர்ஜனே விஷம் அப்படின்னு, சர்வாங்கம் துர்ஜனே விஷம், துர்ஜன் இருக்கானே துஷ்டன், அவனுக்கு உடம்பு முழுக்க விஷம், அப்படா உடம்பு முழுக்க விஷம் இருக்கான்னா மனசு முழுக்க விஷம் பரவிருக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி தலையில உண்டிதான் மூளை, ஆனால் உடம்பு முழுக்க மூளைன்றோம். அந்த மாதிரி இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு, அது முழுக்க முழுக்க ஞானீக ரசமா இருக்கு. அந்த ஞானீக ரசமா இருக்கிற சமயத்துல அது அப்படியே பெரும்பா பிரகாசிக்கிறது பிரத்யம். அந்த ஞான ரசம் இருக்கு, அதுவே இருக்கிறதுனால ஞானமாவே சொல்லி கொடுத்து பிரம்மாவின் விஜயானம் விஜயம் தனதே அப்படின்றது. விஜயானமே யாகத்தை அனுப்பிச்சது உண்மையிலேயே விஞ்ஞானம்னு என்ன அர்த்தம், விஞ்ஞான சுரூபம்னு அர்த்தம், அவன் விஞ்ஞானமயன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அவன் விஞ்ஞானமே சொல்றது வர சக்தி, அதனால விஞ்ஞானம் யோ விஞ்ஞானே திஷ்டன் வாக்கியம். இது பிரதான நிறுவனது, அவனை விஞ்ஞானம் விஜயம் தனதுன்றது கைத்திரிய உணர்ந்தது, இதனால் பட்டமா சொல்றது. அதனால ஞான சுரூபமும் சொல்லப்பட்டிருக்கு உபரணத்துல, ஞானத்துவமும் சொல்லப்பட்டிருக்கு, இப்படி ரெண்டும் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணுதான் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும், ஒண்ணுதான் இருக்கு, ஞானம் ஒன்றிதான் இருக்கு, ஞாபகத்துவன்றது கல்பிதம், அது பொய் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும், அது சொல்ல முடியாது. அதனால நாங்க எப்படி தெரியுமோ, பட்சபாதம்ன்றது எங்களுக்கு கிடையாது. ஸ்ருதி எதை எப்படி சொல்றதோ அதை அப்படியே நாங்க ஏத்துக்கிறோம். அதனால இந்த ஜீவன் வந்து ஞாதாவாக்கான் அப்படின்னு சொல்றோம் உடனே மெய்யா என்று கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான் ரவி கேட்கிறான்னாக்கா ஜீவன் வந்து அவன் மகான் சொல்றது ஜீவன் மகானா இருக்கான் அப்படின்னுட்டு மகான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் ரொம்ப வியாபிச்சிருக்கான்னு அர்த்தம் மகத்துவம் பெருசா இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஜீவன் வந்து விபுவாக இருக்கிறான், விபுவாக இருந்தாக்கா அதனால அவனுக்கு ஞானமோ அவனுக்கு விபுதானே, அவன் ஜீவனும் விபுவா இருக்கான், அவனுடைய தர்மபூத ஞானமும் நீ விபுன்னு சொல்லிவிட்டோம் நம்ம. இப்ப ரெண்டு விபுவா இருக்கிறதுனால இப்ப உப ஞானம் எனக்கு தெரியணும், என் ஞானம் உங்களுக்கு தெரியணும், லோகத்தினால தெரியலையே, ஏன் தெரியல, எல்லாரும் விபுதானே, எல்லாருடைய ஞானமும் விபுதானே, அதனால எல்லா ஞானமும் விபுவா இருக்கு, எல்லாருடைய ஆத்மஸ்வரூபம் விபு அவன் ஒத்தன்றக்கான இயக்கம். ஏன்னா உபநிடத்தில் சொல்றது மகான் அயம் ஆத்மா அப்படின்னு சொல்றது. மகான் சொன்னாக்கா அது அவன் வந்து பெரியவன், விபு யா சர்வவியாதி அப்படின்னு அர்த்தம். அப்படியானாக்கா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியணுமே, ஏன் தெரியல, சோகத்தை தெரியலையே, அதனால நீ ஞானம் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும். அதனால எல்லாருமே சொல்லாமே எல்லா இடத்துலையும் பிரகாசிக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும்,
ஆனா தெரியலையே அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்லுவ அப்படின்னு கேட்கிறா நிஜாயிங்க அதுக்கு பதில் சொல்ற அது கிடையாது என்ன வாக்கியம் தெரியுமா சொல்லுக்கு ஏஷா அனுபு ஆத்மா சேதசாவேதி தவியா அப்படின்னு இருக்கு இந்த ஆத்மா இருக்கு இது அணு அணுஸ்வரூபி அணுஸ்வரூபியா இருக்கு ரொம்ப சூக்ஷமா இருக்கு சேதசாவேதி தவியா ஞானத்தினாலேயே தெரிய முடியும் நம்ம மனசெல்லாம் அடைச்சு அதுதான் ஆத்ம யோகம் அல்லது ஞான யோகம் அது நாம் பகவத்கீதையில சொல்லப்படுறது அதனால அதுல போய் நம்ம ரசிச்சு தெரிஞ்சுக்கணும் ஆத்மஸ்வரூபத்தை இப்படி பல ஸ்ருதிகள் இந்த ஆத்மாவானது அணுஸ்வரூபியா இருக்கான் அப்படின்னு சொல்லுச்சு அதனால அணுநாயன் இவன் விபு இல்லை விபுவா இருந்தாதான் நீ கேட்கிற கேள்வி வரும் நீ கேட்கிற கேள்வி விபுவா இருந்தா எல்லாருக்குமே தெரியுதானே ஏன் தெரியல அப்படின்னு கேட்கிறான் விபு இல்லையே ஆத்மஸ்வரூபம் நான் விபுவா இருந்தான்னாக்கா இப்ப தேவப்பிரமா சன்னதி எல்லா சன்னதியும் நீ திறந்துக்கா இது பண்ணிந்தவா திறந்துக்கா நான் எனக்கு நான் திருமாவள கோயிலுக்கு இன்னும் போல கும்பல போயிட்டு வாங்கலேன்னு இருக்கா சரி நாளைக்கு முடிஞ்சா போலாம் அப்படின்னு இருக்கேன் இத பாருங்க கோயில் வந்து திறந்துட்டா நான் விபுவா இருக்கிற பட்சத்துல நான் ஏன் கோயிலுக்கு போனோம் இங்க இருந்தே பிரமா நம்ம சேவிக்க முடியுமோ முடியும் ஆனா சேவிக்க முடியலையே நான் விபுவா இருக்கிறதுனால நான் போய் ஜெயிச்சிருக்கோம் இங்க இருந்தபடியே நான் ஜெயிக்கணும் ஆனால் நான் இருக்கிறதோ வரதராஜா கார்டன்ல விஸ்வரசன் நகர் அதாவது பெருமாள் கோயில் கோயில் கோதர்வாசல் அடுத்தது ஆனகட்டி தெரு திருநடமாரவேதி அதுக்கப்புறம் சொல்லுவாருக்கு கோடிக்காரன் தெரு அப்புறம் பொம்மகார வீதி அப்புறம் என்னவோ ஒரு அம்மங்கார தெருவோ தெரு அதுக்கு அடுத்த தெரு என்பது இவன் நாலு பேரு நடுவில் இருக்கு நான் அதனால என்னால இங்க போக முடியாது நான் அணுவா இருக்கிறதுனாலதான் என்னால பெருமாளத்தை தெரிவிக்க முடியல நான் விபுவா இருந்தாக்கா நேர போய் அங்க பேசியிருந்தேன் எல்லாத்தையும் பார்த்து இருக்கலாம் என்ன அங்கேயும் ஜெயிச்சிடலாம் இந்த கோயிலா இங்கேயும் ஜெயிச்சிடலாம் அத்தியோகம் திருப்பில் இருந்தேன்னு நான் ஜெயிச்சிருக்கோம் நான் ஜெயிக்க முடியலையே விபுவா இருந்தா ஏன் ஜெயிக்கல நான் விபுவா இல்லை அதனாலதான் நான் ஜெயிக்கல இதுவா இல்லை நான் அணுவா இருக்கேன் அதனாலதான் நான் போயிட்டு இருக்கேன் இங்கேருந்து நான் போறேன் போய் ஜெயிக்கணும் அதனால இந்த நம்மளா அணுதான் அணுஸ்வரூபமா இருக்கிறதுனால விபுஸ்வரூபம் இல்லாததுனால நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளால எல்லா விஷயமும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கல இங்க அங்க அங்க இங்க எல்லாம் தெரிஞ்சு போனாம என்ன தெரிஞ்சுக்க முடியாது காரணம் அணுதான் இது அணுதான் இந்த இது அணுவா இருக்கிறதுனால அதை அப்படியே நம்ம வந்து கிரகிக்கணும் அப்படியே கிரகிக்கணும் அதை விட்டுட்டு விதவிதமான பார்த்து கூடாது மிகுவா இல்லை நாமும் அதனால எல்லா இடத்துலையும் பிரகாசிக்கட்டுமே அவா சுகம் எனக்கு தெரியணும் என்னுடைய சுகம் அவளுக்கு தெரியும் அவா துக்கம் எனக்கு தெரியும் என்னுடைய துக்கம் அவளுக்கு தெரியும் இந்த மாதிரிதான் இவன் கேட்டானா அது வரவே வராது ஏன்னா வரத்துக்கு இங்க பிரணயம் இல்லை காரணம் நாம் எல்லாம் அணுவா இருக்கோம் அணுசுரூபமா இருக்கிறதுனால நமக்கு இது வராது ஆகிறதுனால இங்க தோஷம் இல்லை சொல்லி எப்படி சொல்லிடுச்சு சரி அணு ஒரு கிட்டம் இப்ப வந்து இந்த உடம்புல மூக்கு தெரியலாம இல்லையோ கால்ல இருந்து பல பரியந்தம் நமக்கு எல்லாம் தெரியணுமே தெரியறதா இல்லையா தெரியுது யார் தெரியலன்னா ஜீவாத்ம சுரூபம் இருக்கு அது நமக்கு தெரிஞ்சுட்டே தான் இருக்கு அகம் அகம் அகம்னு தெரிஞ்சுட்டே இருக்கு அது பிரத்யட்சம் அந்த சுரூபம் தெரியுது ஆனா ஒண்ணு ஜாகிரத அவஸ்தா நம்ம முடிச்சுட்டு இருக்கோம் அந்த சமயத்துல நமக்கு எப்படி தெரியுது நான் இந்த வர்ணாசிரம் இந்த வர்ணத்தை தெரிந்தவன் பிராமண வர்ணம் நான் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கேன் எனக்கு இந்த கோத்திரம் நான் இவருடைய மாப்பிள்ள இவருடைய பொண்ணு எனக்கு தெரியணும் என்னுடைய குழந்தைகள் வா இவாருக்குன்னா எப்படி தெரியும் இதெல்லாம் தெரியுது ஜாகிரத வசதியில ஆனால் சொப்னாவஸ்தியிலையோ
மோட்சாவஸ்தையிலேயோ சுசுப்தி அவஸ்தையிலேயோ ஏதெல்லாம் ஸ்பஷ்டமா தெரியறதில்லை. ஏதோ தெரியுது, சொப்னத்துல நமக்கு தெரியுது, ஏதோ நம்ம இருக்கோம், நம்ம போறோம், நம்மளை பார்க்கிறா, நம்ம கிட்ட பேசுறா, நம்ம பேசுறோம், அதெல்லாம் எல்லாம் தெரியுது. ஆனா ஸ்பஷ்டமா தெரியறதில்லை நாம எங்க இருக்கோம், எது இருக்கோம், என்ன பண்றோம், இது பண்றோம், இதெல்லாம் நமக்கு தெரியறதில்லை. அதனால இங்க வந்து ஜாகிரத அவஸ்தையில முயற்சின் இருக்க எப்படி நமக்கு ஞானம் வருதோ அந்த மாதிரி ஞானம்ன்றது நீதி காலங்களில் தெரியவில்லை. இது வந்து தனதுதானே பிரகாசிக்கூடிய ஜீவன், அது பிரத்யக்ஷம். அது மாதிரி கடவுளுக்கு இந்த சேதனிச்சு விதங்கள் எல்லாம் கழிச்சு கொடுக்குறது எல்லாம் இருக்கு. ஆனா அது இதுவா இல்லை, எப்பொழுதும் பிரகாசிக்கிறது. ஆனா தூக்கம் முதலான சமயங்கள்லாம் நம்மளுடைய ஞானமானது சங்கோச்சிதமாக இருக்கு, சங்கோச்சிதாசனங்கள். நேற்றையா அதெல்லாம் சொன்னோம், சங்கோச்சிதாசனங்கள் அவாவா பண்ற கர்மா, அந்த கர்மாவில நமக்கு வந்து அந்த நித்திரையெல்லாம் வந்துடுறது, தூக்கம் வருது. பொதுவாகவே நல்ல யோகியா இருந்தாலும் சொல்லுங்கோ, திரு திருத்தரும் ஆக்டிவா இருக்கிற வாழ்க்கை தூக்கம்லாம் வராது, முன்னா பதெல்லாம் வேலை செஞ்சிருவா. ராத்திரின்றது ஒரு 8-9 ஆயிரத்தி எல்லாம் போடுறோம், நல்லபடியா எல்லாம் முடிஞ்சிட்டு தூங்க ஆரம்பிச்சிருவோம், திருப்பி காத்தாலும் சுதந்திரப்பா இருந்திருப்பா. அந்த மாதிரி அதே ஒண்ணுமே வேலை செய்யாம உட்கார்ந்து சாப்பிட்டு சாப்பிட்டோம் இன்னும் இருந்தோம்னு வச்சுக்கோங்கோ, அப்ப நமக்கு என்ன பண்ண முடியும், தூக்கம்ன்றது நம்மள தள்ளும், சோம்பல் வந்துடும், ஆலசியம் வந்துடும், தள்ளி அது பெரிய தோஷம். அது என்ன உடம்புல சொல்லுறது விசாரம் பண்ணிக்கணும், ரொம்ப இதுவா இருக்கு, அப்படி ஓய்வு வச்சுக்கணும், களைப்பா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அந்த களைப்பு எல்லாம் வரக்கூடாது, ஆனா வந்துடுறது. இதெல்லாம் ஏன் வந்ததுன்னா கர்மாதீனமான உடம்பு. அந்த கர்மாதீனமான உடம்புனால உடம்புக்கும் தொய்வு ஏற்படுறது, ஞானத்துக்கும் தொய்வு ஏற்படுறது. அப்போ ஞான சங்கோஜிக்காக அடைஞ்சு விடுறது. அப்படி அது அடைஞ்சுடவே இவனுக்கு எதையும் தெரிஞ்சுக்க முடியல தூக்க காலத்துல. அப்ப கூட நம்ம சித்தாந்த பிரகாரம் ஆத்மஸ்வரூபம் அகமகம் தெரிஞ்சிருக்கு. அதனால இந்த தீ சங்கோஜம் புத்தியினுடைய சங்கோஜம் இருக்கிறதுனால அந்த வந்து ஸ்பஷ்டமான நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நமக்கு வந்து விழிப்பு காலம் மொழிச்சுட்டு இருக்க மாதிரியோ, இப்பதான் மொழிச்சு உட்காந்துருக்கும். உங்களுக்கு இப்ப சாப்பிட்டாலும் 8 மணியோ 9 மணியோ, எனக்கு இப்போ ராத்திரி வேறையோ இடையாகும். இந்த சமயத்துல இப்பதான் மொழிச்சுன்னு தான் உட்காந்துருக்கும். இப்ப மொழிச்சுன்னு உட்காந்துருக்கு சேவை நமக்கு எத்தனையோ ஞாபகம் வருது, எனக்கு எவ்வளவோ ஞாபகங்கள் வரும். 20 வருடம் முந்தான நேற்று நான் ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கேன், அந்த ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கேன், அந்த ஸ்லோகம் வேலை ஓட மாட்டேன்றது, சோதனையும் ஓட மாட்டேன்றது. அது சொல்ல சொல்ல சொல்லச்ச அதன் பிறகு திருப்பி ராத்திரி உட்காந்துருக்கேன், அந்த சமயத்தில் ஞாபகம் வந்துருச்சு உங்களுக்கு பாடம் சொல்லுச்சு, உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, எனக்கு நல்ல நுட்பம் அறியணும் சார். அது இப்பதான் எனக்கு நல்ல நுட்பம் இருந்தோம். ஆனாலும் கூட சில சமயத்தில் ஞாபகம் வந்து இருக்கு விழிப்பு. நம்ம வந்து மொழிச்சுன்னு இருக்கோம், ஜாகிரத காலம் மொழிச்சுன்னு இருக்கிற சமயத்துல கூட நமக்கு ஞாபகம் வருது, அல்லது நல்ல ஞாபகம் எந்த காலத்திலேயோ ஏதாவது நடந்ததுன்னா கூட அதனால அன்னைக்கு அவ அப்படி சொன்னாலும் எப்படி சொன்னாலும் கேள்வி கேட்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனால் சில சமயத்தில் ஞாபகம் வருது அதிகமாக போயிடும். மொழிச்சுன்றது தேவையே அப்படி இருக்குன்னாக்கா தூங்க தேவை, சொப்பம் காண தேவை, அல்லது மூச்சல் மயக்கம் போட்டு தூங்கிடுமா, அந்த குடும்பத்திலேயோ இன்னும் ஞானம் எப்படி வரும் அதிகமா. ஏன்னா கர்மம் நம்ம பண்ற கர்மாக்கள் எல்லாம் அப்படி இருக்கு, அந்த கர்மாக்கள் எல்லாம் ஞானத்து சங்கோஜம் நிகழ்ச்சி சொல்ற மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகணம் அப்படிங்கிற எங்கிட்டேன்னா உங்களுக்கெல்லாம் மத்த ஸ்மிருதி எங்கிட்டேன்னா உங்களுக்கு ஞாபகம் வருது, நான் தான் உங்களுக்கு அந்த மாதிரி பண்றேன், உங்களுடைய கர்மாக்களை வச்சிருந்து உங்களுக்கு ஞாபகம் வரதுபடி பண்றேன். அதே மாதிரியாகவே உங்களுக்கு ஞானம் நல்லா வரா மாதிரி பண்றேன். அதே மாதிரியாகவே உங்களுக்கு ஞாபகம் போயிருக்கு தகுந்தோம் அத்தையும் பண்ணிடுறாங்க. எல்லாம்
அவாவாருடைய கர்மாதீனமா இருக்கு, கர்மாதீனமா இருக்கு. அந்த கர்மாதீனமா இருக்கிறதுனால எல்லாமே எங்களுக்கு இப்படியா இருக்கு, நமக்கு இப்படி வருது. இது பிரமா சொல்றேன் மொத்தப்படி ஞானம் போகும். இந்த ஞானம்ன்றது எப்பொழுதும் நமக்கு இருக்கு, ஆனால் கர்மாதீனமாக இருக்கும் போது தாக்கம் சொல்லாம அது எப்பொழுதுமே வாசிச்சுன்றதா இருக்கு. ஞானமும் பிரகாசிக்கிறது, ஆத்ம சுரூபமும் பிரகாசிக்கிறது. ஆனால் அந்த தூக்கம், மயக்கம், சொப்னம் இதையெல்லாம் இருக்கச்சே லோகத்தில் இருக்கக்கூடிய ஞானம், அந்த ஞானமானது மறைக்கப்படுறது. சில சமயம் சொப்னத்தில் காண்றது உண்மையா அல்லது முன்சென்று விசாரிக்கிறது உண்மையான்னு சந்தேகம் வந்துடும். ஏன்னா ஜனங்கள் கேட்கிறார், கனவு காண்றார், ராஜ்யெல்லாம் போயிடுச்சு, இதே ஓடுற, ஐயோ ஐயோ நேரத்தை நேரத்தை நீங்க என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடுற, அதுக்கப்புறம் என்ன பண்ணுற, இருக்க ராஜ்யம் சொல்லிட்டு வந்து கேட்கிறேன், இது உண்மை, நான் இப்ப ராஜா வாழ்க்கைக்கு உண்மையா அல்லது நான் இப்ப தப்பிச்சுன்னு உடனே அது உண்மையா அப்படின்னு ரெண்டும் உண்மை. எந்த உண்மை என்ன, இது ராஜா கேட்கா அது சொப்பனை கேட்கா, அவ்வளவுதான். ரெண்டு திசைகள்லையும் நாம இதை அனுபவிச்சுட்டு அதுதான் இங்கு சொல்லப்படுறது. அதனால எல்லா தசைகளிலையும் ஆத்மஸ்வரூபமும் ஆத்மதனவும் ஆத்மஸ்வபாவமும் தனபோத ஞானமும் எப்பொழுதும் பிரகாசித்துதான் இருக்கு. அவை இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் சில சமயம் பிரகாசிக்கிறது, சில சமயம் பிரகாசிக்கல, குறைவா பிரகாசிக்கிறது, அதிகமா பிரகாசிக்கிறது, இதெல்லாம் ஏன் அப்படின்னாக்கா இந்த ஞானம் இந்த கர்மாவனால சங்குஜிதமாக போயிடுறது. அதே மோட்சத்தை போயிட்டா இருட்டுன்றதே அங்க கிடையாது, இருட்டுன்றதே கிடையாது. இந்தியாவில இப்ப இருட்டு, உங்களுக்கோ அப்போ வெளிச்சம் இப்போ பகல். ஆனால் நம்ம இருட்டு மோட்சத்துக்கு போயிட்டோம்னாக்கா எப்பொழுதுமே வெளிச்சம் வெளிச்சம் வெளிச்சம், அற்புதமான பிரகாசம். ஆனால் கண் பூசாத பிரகாசம், ஆயிரம் சூரியன் கோடி சூரியன் பிரகாசிக்கிற மாதிரி பிரகாசமா, ஆனால் தெரியாது. எல்லாம் பிராகிருதம், எல்லாம் குழுமையானது. இன்னொன்னு, இங்க இருக்கிற பிராகிருத தேகம் இருந்தால்தான் நமக்கு கஷ்டம் இல்லாமல், அங்க நம்ம ஆசைப்பட்டிருந்தோம்னாக்கா அப்ராகிருதமான தேகத்தை எடுத்துக்கலாம். அதுக்கெல்லாம் இந்த தேகத்தை இருக்கிற மாதிரி ஹேயத்துவம் கிடையாது. அதனால அந்த மாதிரியா இருக்கிறது மோட்சத்தை செய்யல ஒன்றுதான். இந்த கர்மதனா இருக்கட்டும், கர்ம லட்சணா இருக்கட்டும், இலக்கியங்கள்லாம் கிடையாது, சங்கோஜிக்காசங்கள்லாம் இருக்கிறது. அதனால ஞானமும் ஞாபகத்துவமும் ரெண்டுமே ஸ்பஷ்டமா படிக்கப்பட்டிருக்கு. ரெண்டும் இருக்கு, படிக்கப்பட்டிருக்கிற சமயத்துல அது இல்லை, ஒண்ணு இல்லை, ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரியாகவே விபு இந்த ஆத்மா ஆத்மஸ்வரூபம் விபுவாகவே இருக்கு அப்படின்னு ஒண்ணு நினைச்சுக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஸ்ருதி விரோதம், புத்தி விரோதம். அழகா சூத்திரக்காரர் சொல்ல போற, சூத்திரக்காரர் ஸ்பஷ்டமா சொல்றாரு, உத்ராந்தி கத்தியாக தீனாம் அப்படின்ற இதேந்து கலந்தனாம். அந்த கலவினானே எப்படி கிளம்புவான்? இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை சொல்ற சொல்ல போற உத்ராந்தி கதி ஆகத்தி, உத்ராந்தினு இங்கேந்து கிளம்புறது. ஏற்கனவே சொல்ல போறோம், நான் இங்க இருக்கிட்ட நேரத்தில் சேர்க்க வேண்டியதான் பூவா இருந்தாக்கா, பூவா இருந்தா நான் பிரவாசம் சேர்க்கலாமே, அது சேர்க்கணும் இல்லை. ஆனால் நான் கிளம்பி போய் தான் அங்கே போய் சேர்க்கணும். அதே மாதிரி இந்த தேகத்தை விட்டுட்டு இங்கேந்து கிளம்பலாம், அது உத்ராந்தின்னு பேரு. கிளம்புறது கூட இவன் விபுவா இருந்தாக்கா நேரம் போய் அங்கே அப்படியே பிரவாசம் இங்கேருந்து அழைஞ்சு வந்துருக்கானே, எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கானே, மூணு லோகத்தையும் வியாபிச்சிருக்கணும். பரமபுரத்துக்கு நேரம் இங்கேருந்தே போய் இங்கேருந்து அப்படியே அவனை வந்து வைக்கலாம், ஏன் அங்கே போகணும்? உடனே விபுவாச்சு வியாபிச்சிருக்கான், எல்லா இடத்துலையும் இருக்கும். விபுவும் என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான்னு அர்த்தம். அப்போ பரமபுரத்துலையும் வியாபிச்சுதான் இருக்கான், தனியாக கிளம்ப வேண்டாம். அதனாலே கத்தி இங்கேருந்து போகவே வேண்டாம், கத்தின்னா போறது ஆகலின்னா அங்கேருந்து திரும்பி வருது. இந்த உபனிஷத்து
இஸ்காந்தியை சொல்றதுக்கு கிளம்புறத நெத்திய சொல்றதுக்கு ஆதிரிய சொல்றதுக்கு व्यापिक प्रकाशिक्रकाशिक्ञान निजमे स्वाभाषिकस्वमूर्ते अभिजतमहमः सर्वदा भानमिष्टम् संकोच सुषुप्ति प्रभृतिषु विशदो उल्लेख मात्रोपरोधः ज्ञातृत्वम् इवन ज्ञाता वाय कुर्दर्कान् ज्ञातृत्वम् प्रति इन जीवन के इसके ज्ञानता ज्ञान ज्ञानी के स्वरूपम् अभी इसके अभी न तो नाम सुना रहे मुख्यमंत्री प्रकाशिकायाद आत्मा प्रकाश अहमहमेंदानिष्ट
त्याग व्यवस्था हमारी सुषुप्ति व्यवस्था எல்லாத்திலையுமே எல்லா அவஸ்தைகளிலையும் அகம் 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 அகம்ன்றது எப்பொழுதும் பிரகாசிக்கும். ஆத்மஸ்வரூபத்துக்கு பிரகாசிக்கல குறைபாடு கிடையாது, எல்லா திசைகளிலும் பிரகாசிக்கும். ஆனால் ஒன்னு, தூங்கலாம், அடிச்சு போட்ட மாதிரி தூங்கலாம், மூர்ச்ச நல்ல மயக்கம் வந்துடுறது. அந்த சமயங்கள்ல மாத்திரம் இவனுக்கு எப்படின்னாக்கா பிரகாஷ் அகம் அகம் பிரகாசிச்சாங்க, நான் எந்த வர்ணத்துல இருக்கேன், வந்தோடனே எந்த பிராமணனாலும் எப்படினாலும் செய்யலாம், அந்த ஜாதி தெரியாது. அந்த மாதிரி எந்த ஆசிரமம் நான் கேட்கணும் குடும்பத்தை அதிகாரிகளும் தெரியாது, கட்டத்துக்கு சொல்ல சத்தமாக செஞ்சிருக்கு. அது நல்லா தெரிஞ்சு கொடுன்னு ஒண்ணு தெரிஞ்சுப்பான், நமக்கே வரும் அனுபவம். குழந்தை எல்லாம் தூங்கிட்டு இருப்போம், சின்ன குழந்தைகள் 6 மாசம் 8 மாசம் தான் நல்லா தூங்குறோம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கி எழுந்திருக்கோம், கண்ணெல்லாம் போட்டு போயிருப்போம், அங்கேயே பூச்சி பூச்சி பார்த்துட்டு இருப்போம், விழிச்சு விழிச்சு பார்ப்போம். ஆனால் அதுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு தான் எங்கே இருக்கோம் ஏது இருக்கோம் ஒன்றும் தெரியாது, எனக்கு பசியா தெரியாது, தான் அம்மா எங்கேன்னு தேடும். அந்த சமயத்தில் அழ ஆரம்பிச்சிருக்கீங்க, காரணம் அவ்வளோ ஒன்றும் தூங்கிடுச்சு. தூங்கிட்டதுனால அதுக்கு நம்ம எங்கே இருக்கோம் ஏது இருக்கோம் அம்மா எங்கே யார் இருக்கா ஒண்ணுமே தெரியாது. மே 30ஆம் தேதி என் பேரனை அழைச்சின்னு போய் அவாத்துல ஒப்பிட்டேன், என் பொண்ணு பேரனை 5 மாசம் ஆயிருக்கு, 6ஆம் மாசம் வைகாசி மாசம் அவ கொண்டு கொடுக்கணும், இந்த கொரோனாவனால மார்ச் மாசமே கொண்டு விட்டுருக்கோம், 9 மாசம் உடம்புல அங்கேயிருந்து கிளம்ப முடியல. மே 1 மாசம் என்ன பண்ணா ஒரு கல்யாணம் நடந்தது, அந்த கல்யாணத்தை வச்சுட்டு ஈபாஸ் நடந்துச்சு, வந்து இங்கேருந்து காலைல கொண்டு விட்டோம். ஒரு மாலை ஒரு 5:50 அவள் 9 வருஷத்தோடும் சுத்தி கொட்டி உள்ள அழிச்சுட்டு போயிட்டான். குழந்தைய ஹாலில் கோலம்லாம் போட்டிருந்தா அந்த கோலத்துல விட்டுட்டான். அந்த குழந்தை 150 நாளா 240 நாளா திருப்பதியிலையும் எங்கள் பெற்றோர் 20 நாள் இருந்தது, திருப்பதியில 140 நாள் கிடந்தது, அவன் காஞ்சிபுரத்தில் ஒரு 3 நாள் இருந்தது. என்னுடைய குரல், என் கிரகிணியினுடைய குரல், என்னுடைய பொண்ணோட குரல், இந்த 3 குரலை வேண்டிதான் கேட்க வந்தது. அந்த இந்த இதுலேயே அது இருந்துருச்சு. அந்த குழந்தைய ஆளில் விட்ட உடனே அது முடிச்சு முடிச்சு அப்படி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு, அழுக வந்துருச்சு. ஏன்னா குழந்தைக்கு தெரியல நாம் எங்கே இருப்போம், அம்மா இங்கே தாத்தா இங்கே, தாத்தான்னு தெரியாது, நான் எப்போ விளையாண்டு கொண்டிருக்கேன். அந்த ஒரு மெழுப்புக செயலியே அந்த குழந்தைக்கு அதை வாங்கியிருக்கு, தூங்கி இருந்த ஆக்டிவ் வரும். அது மாதிரி தான் நமக்கும் அப்படி தான், நம்ம தூங்கி இருக்கிறச்சு நம்ம எந்த ஜாதியை சேர்ந்தோம், இப்படி இருக்கிறவா அப்படி இருக்கிறவா அப்படின்னா தூக்கத்திலேயோ முச்சாவஸ்தையிலையோ தெரியாது, அது தெரியாது. மற்றபடி அகம் அகம் அகம்ன்றத இந்த பிரச்சனை இருக்கு பாருங்கோ, அது எப்பொழுதும் பிரகாசிச்சுருக்கும். அதனால அகமகா சர்வதா பானமிஷ்டம், எப்பொழுதும் அவிஷதம். சில சமயத்துல வைசத்தியம் இருக்காது, பல சமயங்கள்ல எப்பொழுதும் விஷதமா இருக்கும், நல்லா பிரகாசிக்கும். அதனால அதே மாதிரி சுஷுப்தி பிரபதி, சரி இந்த தூக்கத்தெல்லாம் வரலன்னு சொன்னீங்க நீ, அதாவது நான் யாரு எங்க பிறந்தேன் எங்க வச்சுலாம் தெரியலன்னு சொன்னீங்க, அது எப்படி அப்படின்னா தீ சங்கோச்சா, சங்கோச்சம் ஞானத்தினுடைய சங்கோச்சம், ஞானத்தினுடைய சங்கோச்சம் சுசுப்தி பிரபதிஷு தூக்கம். அந்த பிரபதி சப்தத்தினால அந்த இந்த தசை சொப்பன தசா மூர்ச்சா தசா மயக்கம், இந்த மாதிரி இந்த 3 தசைகளில் கஷ்டமா தெரியறதில்லை. சங்கோச்சம் விசாரம் அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு தெரிய மாட்டேன். அந்த வயதுல என்ன ஆகும் தெரியுமா, விசத உள்ளேக்கம், உள்ளேக்கம்னாக்க கஷ்டமா தெரியுது, நான் இங்க தூங்கினே, நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் சொல்றது அப்படின்னுட்டு ஒரு குறிப்பிடுறதற்கு பாருங்கோ. பொதுவா நான் முடிச்சுருக்கேன் யார் நீ அப்படின்னு நான் கேட்டா நான் என்ன சொல்லுவேன், மகாஸ்ரீகிருஷ்ணன் இந்த சுவாமியுடைய திருவடி, நானும் அவருடைய திருவடி சம்பந்தத்தினாலதான் எனக்கு சுரத்தை சுத்தா,
அப்படின்னு நான் சொல்லிக்கணும்ங்கோ அந்த மாதிரி சொல்லிக்கிறதுன்றது அந்த உள்ளேக்கம் இருக்காது அந்த மாதிரி சொல்லிக்கிறது இருக்காது அது மாத்திரம் உபரோதம் உபரோதம் நிவர்த்தி ஆகிறது அதுக்கு காரணம் என்ன அவளுடைய புண்ணிய பாப ரூப கர்மா அந்த கர்மா இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கர்மா இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த மாதிரி ஞானமே சந்தோஷிக்க அப்படிங்கிறத இந்த சோகத்துல நிறைய சூத்திரங்கள் சொல்லப்பட்டது அதற்காக சொல்லிட்டேன் பதினாலு சூத்திரங்கள்ல இன்னும் நாலஞ்சு சூத்திரங்கள் சொல்லிட்டேன் இப்ப என்ன எடுத்து நாத்திருத்தம் இருக்கு ஞானமும் இருக்கு ஞாதாவாகவும் ஞான ஞான சுரூபனாகவும் இவன் இருக்கிறான் பின்னாடி வந்து நாலாம் பாகத்துல அழகான உதாரணம் சொல்ல போற பாஷ்யக்காரர் பாஷ்யத்தை துவைக்கிறார் என்னன்னா நீங்க வந்து ஒரு மாம்பழம் சாப்பிடுறீங்க ஒரு உப்பு கண்ணையும் வாயில போட்டுக்கிறீங்களோ உப்பு கல்ல போட்டுக்கிறீங்களோ மாம்பழத்தையும் சாப்பிடுறீங்க மாம்பழத்தை சாப்பிடுச்சு எப்படி இருக்கணும் தோலை கிடைச்சா பேனிஷான்வா பஞ்சன பண்ணிட்டு ஆந்திராவில நல்லா கிடைக்கும் மெட்ராஸ்லாம் நல்லா கிடைக்கிறது மங்கோ பழம்லாம் இருக்கு பேனிஷா தோலை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கச்சிருப்போம் அது ஆனால் உள்ள பழத்தை சாப்பிட்டா டீச்சர் இருக்கும் கொட்டை கட்ட நீங்க வந்து கொட்டையை பல்லாது குளித்திருக்கும் அந்த கொட்டையை குறைச்சிட்டு அதை பருப்பு சாத்தா ரொம்ப கச்சிருக்கும் ஒரே பழம் அதுல தோலை சாத்தா கசக்கிறது கொஞ்சம் சித்திப்பு லேசா தெரியும் பழத்தை ஒண்டி சாத்தோம்னா புதமா இருக்குது மாதிரியும் அதே அந்த கொட்டை இருக்கு பாருங்க அதை இதை பண்ண புரிந்து தெரியும் உள்ளுக்குள்ள கொட்டையை உடைச்சி ஓட பறந்து உள்ள பருப்பு சாப்பிட்டோம்னாக்கா பெரிய கஷப்பு ஆனா அந்த கஷப்பு இருக்கு பாருங்க அந்த பருப்பு சாப்பிட்டாதான் உடம்புல அந்த மாம்பழ குழம்பு பண்ணுவான மாத்திரம்லாம் மாம்பழ குழம்பு பண்ணான்னாக்கா அந்த கொட்டையை கடிச்சு அந்த பருப்பு இருக்கு பாருங்க அதையும் சாப்பிடுவாங்க காரணம் என்னன்னா வயிற்றுல இருக்கிற வலி வயிற்றுல இருக்கிற தோஷங்கள் அஜீரணங்கள் இது அத்தனையும் பொருள் எல்லாம் பொருடுச்சோம்னாக்கா உடம்பு நல்லா சுத்தமா இருக்கும் நல்லா பசிக்கும் நல்லா சாப்பிடலான்ட்டு அதெல்லாம் வைத்திய சாஸ்திரம் சொல்லிட்டோம் பொதுவா ஒரே பழத்துல எத்தனை சுவைகள் ஆனால் உப்பகட்டியை சாப்பிட்றான் உப்பகட்டியை சாப்பிட்டா அந்த நீங்க உள்ளுக்குள்ளேயோ வெளியிலையோ எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கு ஒரே கரிப்பு உப்பு கரிப்பு எல்லாம் இருக்கு இங்கதான் பாஷிகாரத்தோட இவரு இந்த உப்புகளில் பார்த்தாக்கா நீ உள்ளுக்குள்ளேயும் வெள்ளியும் அது ஒரே கரிப்பா இருக்கு ரசகணம் சந்தவகணஹா அனந்தரோ அபாஷ்யா கிருஷ்ணா ரசகணேவிந்து சிந்துன்னு சமுத்திரத்துக்கு பேர் அதுலேருந்து வந்த இந்த உப்பு அந்த உப்பு சைந்தவகணம் பேர் அது அனந்தரா அபாஷ்யா உள் அனந்தரகன்னாக்கா வெளியில அபாஷ்யான்னாக்கா உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் கிருஷ்ணகா ரசகணையேவ பூர்ணமா கரிப்பாதான் இருக்கும் கரிப்பாதான் இருக்கும் ஆனா இந்த பழம் சாப்பிடுச்சு விதவிதமான ருசி தெரியறது அதை சொல்லிட்டு பாஷ்யக்கார சொல்ற அந்த மாதிரிதான் இந்த ஆத்மாவும் விஞ்ஞான கணையேவ பிரஜான கணையேவ அப்படின்னு உபகத சொல்றது அதை சொல்லிட்டு அதுக்கு உதாரணத்தை வச்சு இந்த பாஷ்யக்கார ரசிக்கிறார் உப்பு கட்டியில் கொஞ்சம் இது உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் ரசமா இருந்தா கூட கரிப்போட இருந்தா கூட அது ஒண்டிதான் இருக்கா அது திருடமா இருக்கு நம்ம கையால் அழிக்கணும்னாக்கா உடைக்க முடியாது ரொம்ப அழிக்கிறாலும் சூடா போக முடியாது அந்த திருடம்லாம் இருக்க சாத்தியம் இருக்கோம் திடப்பொருளா இருக்கு அதை பார்த்து தானே இருக்கும் கரிப்பு ஒண்டி இருக்கிறதுனால அந்த திடமா இருக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியுமா அதுவும் இருக்கு அதுவும் இருக்கிறதுனால ஏன் ஒத்துண்டுதான் ஆகணும் அதுவும் இருக்கு இதுவும் இருக்கு அந்த மாதிரிதான் இந்த ஆத்மஸ்வரூபமானது விஞ்ஞான சுரூபமா இருக்கு நலங்க சுரூபம் அதே மாதிரியாகவே ஞாதாவாகவும் இருக்கிறான் அதனால இந்த தோஷமே இல்லை அப்படிங்கிறத ஸ்பஷ்டமாக இந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சுட்டேன் இந்த ஸ்லோகத்தை பாருங்க ஞாத்ருத்வம் ஞானதாசே ஸ்ருதிபிரபிதே நாத்ரபக்ஷே ததாமஹ சர்வத்ராத்மான பார்யா ஸ்வாபாசைக்கமூர்த்தே அவிஷதமஹமஹ சர்வதா பாணமிஷ்டம்
संकोच सुशुद्धि कल्याण वेदांत नमः।